My name is what? My name is Vinothjustice. Hello, vanakkam friends. Naan thanga friendly na Vinothjustice. So, ippa namma indha video la namma ransi kutti ki pathina odam seriyala pregnancy a irukku. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட ரெண்டு குட்டி இறந்துடுச்சு. அது வேறு மதர் கேட், அதர் மதரோட கேட் குட்டி இறந்துடுச்சு. ரேன்சி குட்டி கிடையாது. இது ப்ரெக்னன்ஸாக இருக்கிற டைம் இப்போ வந்து எல்லோ கலரில் வாமிட் எடுக்குது. ஸோ சரியாகுமான்னு தெரில, ரிஸ்க் எடுக்க வேணாம் சொல்லி இப்போ நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டு இங்கே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்ட்டு. சென்னை சிட்டியில் இருந்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ ரொம்ப முடிஞ்சால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அது ஒரு வ்ளாகிங் வீடியோ மாதிரி நான் கொண்டு போகிறேன், வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லையானு பார்த்துடலாம். இதுக்கு தான் உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் போகலாமா சொல்லு. போகலாம் போகலாமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6:30 ஆயிடுச்சு. நான் காலையில் போனேன். ஸோ ரேன்சி குட்டி இருக்குது. ஸோ காலையில் நான் போனதுக்கு நான் க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சுப்பா, ஈவினிங் வர முடியுமான்னு கேட்டாங்க. சரி ஓகேன்னு நான் சொல்லி இப்போ கிளம்புறேன். ஸோ ஒன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, ரேன்சி இறந்துடுச்சு. ஸோ அதோட குட்டி, அதோட குட்டி குட்டி போட போது இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா உடம்பு சீரெல்லாம் போயிடுச்சு. ஸோ எல்லோ கலரில் வாமிட் எடுத்துச்சு. ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க இந்த வாமிட்டுக்கு மருந்து தாங்கன்ட்டு. ஸோ ஹோம்மேட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒரு ஒயிட் கலரில் வாமிட் எடுத்தால் சளி பிடிச்சிக்குது, அது இம்யூனிட்டி பவர் பொறுத்து குணமாகும். பட் எல்லோ கலரில் வாமிட் எடுத்துச்சுன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம். ஸோ அதுக்கு நம்ம நிறைய பேர் என்னென்ன பேர் சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட கூட்டி போனால் வைரஸ் ஃபீவர் அது இதுன்ட்டு. பட் ஸ்டார்டிங் எதுனால பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு எல்லாமே நம்ம சாப்பிட்றதுலேருந்து தான் நோயே வரும். நம்ம எதில் சாப்பிட்றோமோ அது தான் நோயே வரும், ஓகேவா? பேசிக் கான்செப்ட். ஸோ ஓகே, இப்போ டைம் ஆகுது, மணி 6:30 ஆச்சு. நான் டக்குனி விளையாட்டு பேக்கில் நம்ம கேட் பேக் பேக் ஹோம் மேட் பண்ணியிருப்பல, அதில் போட்டு நான் கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கொண்டு வரேன். ஸோ வாங்க. ஸோ ஒரே நிமிஷம். This is my cat backpack. இது தி ஃபர்ஸ்ட் டைம் வாக்கர் போறானே. தூக்கத்திலேயே உயிர் பிரிந்தது. நாட்டு மக்களுக்கு இந்திய மருத்துவர்கள் சமைத்து வீட்டு போ. பாத்தீங்கன்னா இப்ப சோ இது தி ஃபர்ஸ்ட் டைம் பேக்பேக்ல போக போகுது. இந்திய பூங்காவை புதுப்பிக்கப்பட்ட தமிழ்நாடு. இங்க போய் பாருங்க. நான் வேற வழி இல்ல கண்ணு, இதுக்குள்ள போனா தான் நான் முடியும். வாக்கர் பின்னாடி இருக்கு. மணி 6:20 ஆயிடுச்சு. மொத்தம் ஒரு 500 தான் ஆகும் நான் நினைக்கிறேன்னே ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்துட்டேன். இல்லை போனிட்டு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ஒரு வேலையாக நான் முடிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், எனக்கு மொத்தமாக ட்ரீட்மெண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா 300 தான் ஆயிடுச்சு. ஸோ நான் அப்பயே சொல்லியிருக்கேன், பெட்ஸுக்கு உடம்பு சொன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்ட்டு. 300 தான் இருக்கும், ஓகேவா? ஜஸ்ட் 300 தான் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு சிரப் தந்திருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டீங்க இந்த சிரப் காட்டுங்க அந்த சிரப் காட்டுங்கன்ட்டு. அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் தரமாட்டாங்க. ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்லணும். பட் போய் நம்ம மருந்து வாங்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் பொறுமையாக. இப்போ போகலாம், ஏன்னா குட்டி பின்னாடி இருக்கு வேறு. ஸோ ஓரளவு ரெண்டாவது மருந்து வாங்கியாச்சு. அந்த ரெண்டாவது மருந்து என்னென்னா, குழந்தைகளுக்கு வாமிட் நில்லக்கூடிய மருந்து. அவ்வளோதான். ஸோ கிட்டன் பேக் சைடு இருக்குது. சார், வீட்டுக்கு போகலாம். ஒரு எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. இது தான் நான் வாங்கின மருந்து. பிடி ஒழுங்க என்ன பிடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். ஸோ எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான காசு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஃபீஸ் அவங்க தந்த இன்ஜெக்ஷனோட 310 ரூபா. ஸோ அதுக்கு மேலே சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம ரேன்சி குட்டிக்கு பார்த்தீங்கன்னா
ஃபீவர் வந்திருக்கு. ஸோ ஃபீவர் வந்ததால் எல்லோ கலரில் வாமிட் பண்ணுது. ஸோ நார்மலாக கோல்டு பிடிச்சின்னு ஒயிட் கலரில் பண்ணும். ஸோ அது தானே சரியாயிடும். பட் ஃபீவர் வந்து அது குணமாகாதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஃபீவர் வந்துச்சுன்னா தானாகவும் சரியாகலாம், சரியாகாமல் போகலாம். பட் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், ப்ரெக்னென்சியாக இருக்கான்ட்டு தான். ஸோ அவங்க எனக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த வீடியோவில் இவங்க எனக்கு என்ன மருந்து தந்தாங்க, ஸோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத் ஜஸ்டிஸ் அதில் மெசேஜ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். என்ன விஷயம்னா, சில பேர் வந்து ரொம்ப கிராமத்தில் மருத்துவ வசதி எதுவுமே இல்லாத இடத்துல இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஹாஸ்பிட்டல் கிடைக்காத பட்சத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் அதை காட்டுறேன். பட் அப்படி இருந்து சிட்டியில் சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்டரை மீட் பண்ணாமையே வீட்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிடலான்னு சொல்லியும் சில பேர் இருக்கிறாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு அந்தளவுக்கு காட்டலன்னா. ஸோ உங்களுக்கு இது என்ன மெடிசன் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் வாங்க, நான் அதில் உங்களுக்கு பிக்சர் சென்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாமிட் நிலறதுக்கான மருந்து. ஸோ இதை நான் உங்களுக்கு எதுக்கு காட்டுறேன்னா விஷயம் இருக்குது, இது வந்து குழந்தைங்களுக்கு வாமிட் ஸ்டாப் பண்ணுற மருந்து தான், அதால் இது தைரியமாக காட்டலாம். ஓகேவா? ஸோ அது வந்து பெட்ஸுக்கான மருந்து. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா உங்களால் அந்தளவுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒரு கேட்டுக்கு ஃபீவர் வந்துச்சு எல்லோ கலர் வாமிட் எடுக்குதுன்னா டாக்டர்கிட்ட நீங்கள் போய் காட்டின விட்டே அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அந்த வாமிட் ஸ்டாப் ஆகும். ஸோ அது எதுவுமே ஸ்டாப் ஆகாமல் இதெல்லாம் போட்டிங்கன்னா யூஸ்லெஸ். ஸோ இந்த இதை அது வந்து குழந்தைங்க தர்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுறதா. ஸோ இதை சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஸோ அந்த பவுடரோடு இதை மிக்ஸ் பண்ணி தரணும் நம்ம. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே என்ன கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு வீட்டில் கிட்டன் இருக்கா, ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டே வீட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு நினைக்காதீங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மோஸ்ட்லி கொண்டு போங்க, கவர்மெண்ட்டில் வேணாம். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரே ரீசனாக தான் இருக்கும். நிறைய பெட்ஸை பார்த்து 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 அவங்க ஒரே விதமான மருந்து தந்து அவங்க ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணாமல் அப்படின்னு நான் சொல்லலை. என்ன சப்ஸ்கிரைப் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் அவங்க பெட்ஸை கொண்டு போய் இறந்துடுச்சு ட்ரீட்மெண்ட் நல்லா அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓகேவா? நம்ம கவர்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணல, ட்ரீட் சரியாக பண்ணல அப்படிலாம் சொல்ல வரும்ல. உங்ககிட்ட ஒரு பெட் இருக்கா, ஜஸ்ட் எனக்கு இன்றைக்கி அவங்க குட்டியோட உயிரை காப்பாற்றினதுக்கு 350 ரூபா தான் செலவு, வெறும் 350. ஸோ ஒரு 350 ரூபா கூட காசு செலவு பண்ணாமல் சில பேர் எதுக்கு பெட் அழைக்கிறேன்னு நான் கேட்டுருவோம் அதுக்கடுத்து. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு 500 ரூபா தான் ஆகுமே. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு 500 ரூபா இருந்துச்சுன்னா போதும் உங்கள் சாவு கிடக்கிற உங்கள் பெட்டை இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிடலாம், முக்கியமாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த டைம் நான் வீடியோ மேக் பண்ணுற டைம் கூட என்கிட்ட இந்த இன்ஸ்டாகிராம் எதை போய் மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, என் கேட்டுக்கு வாம்பிட்டே வருது காணாமல் போயிடுச்சு அப்படி அப்படின்ட்டு. ஸோ என்னை நம்புறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நம்பிக்கை எனக்கு கெடுக்க மாட்டேன். அந்த சேம் டைம் நம்ம சேனலில் ஸ்கேட்டிங் வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ அதெல்லாம் போய் கொஞ்சம் பாருங்கப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படி ஜனவரியிலேருந்து என் பேரை வேறு லெவலில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான உங்களோட ஹெல்ப் தேவை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ண வச்சுக்கலாம் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வினோத் ஜஸ்டிஸ். ஐம் ஃப்ரெண்ட்லி நபர் வினோத் ஜஸ்டிஸ். சி பண்ண ஸ்டுடியோ. ஸோ பாய். My name is Vinothjustice.